வார வாரம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சீரீஸ் இந்த வாரம் என்னென்ன படம்லாம் தியேட்டரில் வரும், என்னென்ன படம்லாம் ஓடிடியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவ்வளோ காத்துக்கிட்டு இருப்பீங்க. டைரக்டர் மணிரத்னம் இயக்கத்தில் நம்ம ஜெயம் ரவி, கார்த்தி, விக்ரம், த்ரிஷா, ஐஸ்வர்யராய் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து இப்போ ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க பொன்னியின் செல்வன் படத்துடைய பாகம் 2. இந்த படம் இந்த வாரம் தியேட்டரில் ரொம்பவே கிராண்டாக கொண்டு வர போகிறாங்க. நீங்கள் இந்த பொன்னியின் செல்வன் படத்துடைய பாகம் 2க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். அதுக்கடுத்து ஏஜென்ட் அப்படின்ற ஒரு தெலுங்கு படம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேன் இண்டியன் படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்னாச்சுன்னு தெரியல, தெலுங்கு விஷன் மட்டும்தான் தியேட்டரில் கொண்டு வராங்க. நீங்கள் யாருன்னா இந்த ஏஜென்ட் மூவிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். அதுக்கடுத்து சிசு அப்படின்ற ஒரு ஆங்கில படம் இந்த வாரம் தியேட்டரில் வரப்போகுது. ட்ரைலர்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். நீங்கள் யாருன்னா இந்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்த ருத்ரன், இந்த படம் இந்த வாரமும் உங்களுக்காக தியேட்டரில் இருக்க போது. இது வரைக்கும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் தியேட்டரில் போய் இந்த ருத்ரன் படத்தை பாருங்கள். அதுக்கடுத்து என்னென்ன படம்லாம் இந்த வாரம் ஓடிடியில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆர், அதுக்கடுத்து நம்ம கௌதம் கார்த்திக் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்த பத்து தலை, இந்த படம் இந்த வாரம் அமேசான் ப்ரைமில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் அமேசான் ப்ரைமில் பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம நானி, கீர்த்தி சுரேஷ் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற படம் தசரா, இந்த படம் இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கேன். இது வரைக்கும் இந்த தசரா படத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம நிவின் பாலி நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்து அட்டு ஃப்ளாப்பான துறைமுகம், இந்த படம் இந்த வாரம் சோனி லைவில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அதில் குறிப்பாக தம்முடப்புடில் இந்த படம் வரப்போகுது. இது வந்து ஒரு மலையாள படம். இது வரைக்கும் பார்க்கல, இந்த துறைமுகம் படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் சோனி லைவில் வரப்போகுது, சோனி லைவில் பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரி, விஜயசதுபதி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்த விடுதலை, இந்த விடுதலை படத்துடைய பாகம் 3 இந்த வாரம் சிஃபைல எக்ஸ்க்ளூசிவாக ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்கட் வெர்ஷன், டைரக்டர் கட் அப்படின்னு சொல்லிட்டேன். விடுதலை படத்துடைய எக்ஸ்டெண்டட் கட் இப்போதைக்கு சிஃபைல வரப்போகுது. இது வரைக்கும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் சிஃபைல பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் படத்துடைய பார்ட் 6 இந்த வாரம் புக் மை ஷோ, அமேசான் ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஓடிடிலையும் ரெண்டரில் கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் அமேசான் ப்ரைம், ஐடியூன்ஸ், புக் மை ஷோ, நீங்கள் என்ன ஓடிடி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஓடிடியில் இந்த ஸ்க்ரீன் படத்துடைய பார்ட் 6 பாருங்கள். நான் சொன்ன இத்தனை படத்தில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வாரம் என்னென்ன படம்லாம் ஓடிடியில் வரப்போகுது, என்னென்ன படம்லாம் தியேட்டரில் வரப்போகுது அப்படின்ற அப்டேட் கூடிய சீக்கிரம் வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.